ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் சிவராத்திரி பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவராத்திரி வந்து மார்ச் மாதம் இந்த 2021 மார்ச் மாதம் 11th அன்றைக்கி வேலைக்கிழமை வந்து வருது. அந்த நாளில் வந்து சதுர்த்திசி இந்த திதியில் தான் வந்து கண் விழித்து அந்த அது எப்போ ஆரம்பிக்குதோ அதில் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து தூங்காமல் கோயிலுக்கு போயிட்டு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம என்ன கேட்குறோமோ என்ன வரம் கேட்குறோமோ அது வந்து நிச்சயமாக வந்து நடக்கும்ன்றது ஐதீகம். அதனால் சில பேர் வந்து காலையில் எதுவுமே சாப்பிட பால் பழம் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வந்து நைட்டு ஃபுல்லாக விரதம் இருந்து ஈவினிங் வந்து முடிஞ்சால் கோயிலுக்கு சிவன் கோயில் போயிட்டு அபிஷேகம் பண்ணலாம். முக்கியமாக வந்து வில்வம் வந்து அர்ச்சனை பண்ணலாம். முக்கியமாக எது இது இருக்குதோ இல்லையோ வில்வம்ன்ற அதில் வந்து அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ விசேஷம். ஸோ அதனால் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அன்றைக்கி நிச்சயமாக ஒரு விரதம் இருந்து அந்த இதை பண்ணோன்னா விரதம் இருந்து அந்த பூஜையில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணால் ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். இது புராணத்தில் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கதை ஸ்டோரி. ஒரு வேடன் வந்து வேடன் இருந்தாராம். அவன் வந்து வேட்டைக்கு போனானான். இப்போ அந்த காட்டில் போயிட்டு வேட்டைக்கு போகும்போது அப்போ வந்து ஒரு புலியை பார்த்துருக்காரு. அப்போ அந்த புலியை பார்க்கும்போது அவன் என்ன பண்ணான்னா அந்த புலி வந்து இவனை துரத்துச்சான். அப்போ என்ன பண்ணான்னா அந்த புலிக்கு பயந்து வந்து அவன் வந்து ஒரு மரத்து கிடுகிடுன்னு ஒரு மரம் இருந்துச்சான். அது மேலே ஏறான். அது வந்து அவனுக்கே தெரியாது அது வில்வ மரமாக. அந்த மரத்துக்கு மேலே அவன் வந்து ஏறிட்டானான். ஏறி உட்காந்துக்கிட்டான் அந்த புலிக்கு பதிலாக. அப்போ வந்து கீழே வந்து ஒரு புலி வந்து பார்த்துட்டே இருந்துச்சான். அந்த புலி வந்து எப்போ அவன் இறங்குவான் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணால் இந்த வேடம் வந்து தூக்கமும் வருது அவனுக்கு தூங்காமல். ஆனால் அந்த கீழே இறங்கினா புலி அடிச்சிடுமே அதுக்காக பயந்துட்டு அங்கேயே வந்து ஃபுல்லாக வந்து தூங்காமல் அப்படியே கிளையிலேயே அந்த உட்காந்துருக்கான் தூக்கத்துலேயே. அப்போ வந்து அந்த அப்போது அந்த தூக்கம் வந்து அவனுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணானா ஒவ்வொரு அந்த மரத்தில் இருக்கிற அந்த இலையை எடுத்து அவனுக்கே தெரியாமல் ஒன்று ஒன்றா பறித்து அப்படியே கீழே போட்டுட்டு இருந்தான். அந்த கீழே வந்து அவன் மரத்தடியில் ஒரு சின்ன சிவலிங்கம் வந்து இருந்திருக்குது. அப்போ அந்த வேடம் வந்து அந்த பறித்து அந்த இதெல்லாம் அந்த இலையெல்லாம் பறித்து போட்டால அப்போ வந்து லிங்கத்துக்கு மேலே அப்படியே விழுந்துட்டே இருந்தது. அப்போ வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக அதே மாதிரி அவன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த புலி வந்து அப்படியே இருந்திருக்கு. இவனும் தூங்காமல் சாப்பிடாமல் அப்படியே இருந்திருக்கான். அப்புறமா ஃபுல்லாக அதே மாதிரி அதை வந்து அர்ச்சனை மாதிரியே ஆயிடுச்சு. ஃபுல்லாக அந்த லிங்கம் ஃபுல்லாக அந்த இலை ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக போட்டு அப்படி இருந்துச்சு. அப்போது அவன் வந்து தன்னை அறியாமே வந்து சிவராத்திரி விரதம் வந்து அந்த இருந்திருக்கான் அவனுக்கே தெரியல. அப்புறம் வந்து அப்படி காலையில் அந்த டைம் முடிஞ்சோடனே புலி உருவத்தில் வந்து இருந்த வந்து சிவபெருமான் வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து அந்த இதை பாராட்டி மோட்சம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மோட்ச பதவி வந்து அவர் கொடுத்ததா ஒரு ஐதீகம். அந்த காலத்தில் ரிஷிகள் வந்து இந்த ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அப்போது யாருக்கு இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கானா இந்த மாதிரி ஒரு சித்திரபானுன்ற ஒரு மன்னன்கிட்ட தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். அப்போ அந்த சித்திரபானு சொல்லியிருக்காரா நீங்கள் சொன்ன அந்த வேடன் போன ஜென்மத்தில் நான் தான் அது அந்த புண்ணியம் நான் செஞ்சு தொட்டு தான் இந்த ஜென்மத்தில் நான் வந்து அரசனாக பிறந்திருக்கேன் அப்படின்ட்டு இது ஒரு ஸ்டோரி. அந்த நாளில் சிவராத்திரியில் வந்து இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று தேன் இல்லை அபிஷேகம் இல்லை பால் அபிஷேகம் இல்லை அட்லீஸ்ட் அந்த லிங்கத்து மேலே வந்து பால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது பண்ணுறது கூட நல்லது. ஸோ அந்த அன்னைக்கு தூங்காமல் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்ட்டு தெரிஞ்ச எதுவுமே மந்திரம் தெரியலனா கூட இந்த ஒரு இது சொல்லி நம்ம ஃபுல்லாக அந்த விரதம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல பலனை தரும். எல்லாருக்கும் எல்லாம் வேணினதும் கிடைக்கும். அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க 11ஆம் தேதி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.